Channel includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos. வணக்கம். கணவருக்காக மிகாதுடர். பத்மினியின் நேரம் தற்காலிகமாக மாறிவிட்டது. சந்தியாவை பழிவாங்குவதற்காக ஆரம்பித்த கேன்சர் நாடகம் அவருக்கே ஆபத்தை கொடுத்துவிடும் போல் தோன்றுகின்றது. மெல்லவும் முடியாமல் முழங்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாள். சந்தியாவின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஊசி போல் குத்தினாலும் எதிர்த்தால் மாட்டி விடுவாள். நிம்மதியாக தூங்க முடியவில்லை. சந்தியா எப்போது என்ன செய்திருவாளோ என பயந்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை. சந்தியா மாமா மாமியிடம் தந்திரமாக பத்மினியின் பெற்றோருக்கு அவரது சுகயீனம் பற்றி அறிவித்திட வேண்டும் என கேட்கின்றாள். மேலும் திடீரென கேன்சர் அதிகரித்து ஆபத்தான கட்டத்திற்கு சென்றால் அவர்கள் தங்களுக்கு சொல்லாததை பற்றி பெரிதுபடுத்தி எங்களைத்தான் குற்றம் கூறுவர். பத்மினியிடம் கேட்டால் சொல்ல வேண்டாம் எனத்தான் கூறுவாள். அம்மா அப்பாக்கு தெரிந்தால் தாங்க மாட்டார்கள். அதனால் பத்மினிக்கு தெரியாமல் அவர்களிற்கு இந்த விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். கடைசி காலத்தில் பத்மினியுடன் சேர்ந்து இருக்க விரும்புவர் அல்லது வெளிநாட்டில் கொண்டு சென்று மருத்துவம் பார்ப்பார்கள் என சந்தியா கூறி அவர்களை வரவழைப்பதற்கு முடிவு செய்தார்கள். மீண்டும் பத்மினியின் கோபத்தை தூண்டுவதற்காக சந்தியா ஒரு சில குறும்பு சேட்டைகளை செய்து கொண்டே இருந்தாள். பத்மினிக்கு எரிச்சல் ஏற்பட்டாலும் சகித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இருப்பினும் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது எதிர்த்து பேசினாலும் சந்தியா விடுவதாக இல்லை. அவளுக்கு என வாங்கிய பழங்கள் முழுவதையும் தானே சாப்பிட்டு விட்டு அவள் சாப்பிட்டு விட்டாள் என கூறுவது, மாத்திரைகள் போடாவிட்டால் மாமியரை கூப்பிடுவது என தொடர்ந்து தொந்தரவு செய்ய பத்மினி இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக பொய்யாக ஒரு டாக்டரை வர செய்து, சந்தியா இதுவரை கொடுத்த மாத்திரைகள் இந்த நிலைமையில் உள்ள கேன்சர் நோயாளிக்குரியதல்ல என்றும் மிகவும் தீவிரமடைந்தவர்க்குரியது, அதனால் பத்மினிக்கு உடல் வலிகள் வந்துள்ளதாக பொய் சொல்லி சந்தியாவை மாட்டிவிட்டாள். மேலும் பத்மினிக்கு உதவ நர்ஸ் தேவை என்றும் தான் ஒழுங்கு செய்வதாகவும் வந்த டாக்டர் சொல்ல, சந்தியாவோ, தானே பத்மினியை கவனமாக பார்க்கின்றேன், என் தோழியை என்னை விட்டால் யார் கவனமாக பார்ப்பார்கள், நானே பார்க்கின்றேன் என கூறினார். வீட்டில் உள்ளவர்களும் சந்தியாதான் கவனமாக பார்ப்பாள் என்று கூறிவிட்டதால் பத்மினியால் பதில் கூற முடியவில்லை. என்னமா சொல்ற நீ? அப்ப என் பொண்ணு கேன்சர்னு நீ தான் போய் சொன்னியா? நான் ஏன் அங்கே போய் சொல்லணும்? இன்னும் 6 மாசத்துல நான் சாக போறேன், எனக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் சொன்னது உங்க பொண்ணுதான். சந்தியா, என்ன இது விளையாட்டா இருக்கு? பத்மினி ஏன் அப்படி போய் சொல்லணும்? நாங்க அதை நம்பி எல்லா வேலையும் விட்டுட்டு லண்டன்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். நீங்க இப்ப வந்தது நல்லதா போச்சு ஆண்டி. நீங்க இன்னும் பத்மினிய பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அது? உங்க பொண்ணு பத்மினிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல எங்க ரெண்டு பேரும் பைத்தியமாக்க பாக்குறியா? நான் கொஞ்ச நாள் பைத்தியமா தான் இருந்தேன். அப்பதான் நிறைய ஏமாந்து போயிட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்ல அங்க, ரொம்ப தெளிவாயிட்டேன். நீ தெளிவா இருந்து எங்களை இல்ல குழப்பற. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இந்த தடவை உங்க குழப்பம் எல்லாம் சரியா போயிடும் ஆண்டி. நீ தான் என் பொண்ணுக்கு எதிரா ஏதோ சதி பண்றமா? எனக்கு நல்லா தெரியுது. நான் ஏன் அங்கிள் சதி பண்ணணும்? சரியான சதி லீலாவதி உங்க பொண்ணுதான். எங்க பொண்ண பத்தி எங்களுக்கு தெரியுமா? நீ ஒண்ணும் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். சந்தியா, பத்மினிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொல்லி எங்களை ஏமாத்து பாக்குறியா? நான் சொல்றது உண்மை ஆண்டி. நான் ஏன் உங்களை ஏமாத்தணும்? உங்க பொண்ணு பத்மினிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. போன தடவை நாங்க வந்திருந்தப்போ எங்க மாப்பிள்ள கூட தானே நாங்க இருந்தோம். நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. இனிமே எங்க பொண்ணை பத்தி கவலைப்பட வேண்டியதுலன்னு நாங்க கிளம்பி போனோம். எங்க பொண்ணு மேல உனக்கு என்னமோ பொறாம, அதான் அவளை பத்தி தேவையில்லாம பேசி எங்களை குழப்பறான். அங்கிள்,
உண்மையை சொல்லும்போது கசப்பா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நடந்த உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. உங்க மக்களுக்கு கல்யாணம் ஆகல. போன தடவை நீங்க வந்தப்ப பார்த்தவரு உங்க மாப்பிள்ள இல்ல. அப்படின்னா அவர் யாரு? சொல்லு சந்தியா, அவர் யாரு? அவரு என் புருஷன். இந்த மாப்பிள்ள உன் புருஷனா? எனக்கு நம்ம பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குல்ல, அதை அடிக்கிறதுக்கு இவ பிளான் பண்றா. சந்தியா, என்னமா இதெல்லாம்? உனக்கு ஏதாவது பணமோ நகையோ வேணும்னா எங்ககிட்ட சொல்லு, நாங்க கொடுத்துடுறோம். அதை விட்டுட்டு எங்க பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதம்மா. என் வாழ்க்கையில தான் ஆண்டி உங்க பொண்ணு விளையாடிட்டா. இப்ப பாருங்க ஆண்டி, இதோட புனிதமும் தெய்வீகமும் அங்கிளுக்கு தெரியாட்டி கூட உங்களுக்கு நல்லா தெரியும். அக்னி சாட்சியா கேட்டப்பட்ட இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க யாரு உங்க மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்தான் என் புருஷன். இது அவர் கேட்ட தாலிதான். இதெல்லாம் ஏன் போன தடவை நாங்க வந்திருந்தப்ப சொல்லல? நீ பத்மினி கூட சேர்ந்து ஏன் நீ நடிச்ச? என்ன அப்படி நடிக்க சொன்னது உங்க பொண்ணு பத்மினி தான் ஆண்டி. அவ ஏன் உன்னை நடிக்க சொல்லணும்? இதனால அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு என்ன லாபம்னு தெரிஞ்சுக்கிறத விட நான் பட்ட நஷ்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அங்கிள். சந்தியா, நீயும் பத்மினியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க? காலேஜ்ல ஒன்னா படிக்கிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா தான் பழகிட்டு இருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்துதான் எங்களுக்குள்ள பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் நான் பத்மினிய ரொம்ப நம்பினதுதான். சந்தியா, அழாத, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா முதல்ல? சொல்றேன். லண்டன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு. அவர் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். பத்மினிக்கு அவர்கிட்ட தான் நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பத்மினிக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எதுக்கும் பயப்படவே வேண்டாம். இப்பதான் எல்லா வியாதிக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா பத்மினிக்கு நிச்சயமா குணமாயிடும். என்னங்க சாப்பிடுறப்ப இதெல்லாம் பேசுறீங்களே, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உங்க குடும்பம் எங்க மேல காட்டுற அன்புக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்க எல்லாரும் ஒரு தடவை லண்டன்ல எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போகணும். பத்மினிக்கு சுகமான உடனே நிச்சயமா நாங்க எல்லாரும் வருவோம். உங்க மருமக சந்தியா ரொம்ப நல்லவ. இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தப்பா சொல்றீங்க ஆண்டி, இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியலேன்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஸ்வீட் வைமா. உங்களுக்கு யாரு வைக்க போறா? போன மாசம் பிளட் செக்அப் பண்ணப்போ சுகர் ஜாஸ்தியா இருந்தது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் டாக்டர் பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட வர்ற பேஷண்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வியாதி இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் டாக்டர் பொழப்பு என்ன ஆகுறது? 40 வயசு வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் நம்ம உடம்பு கேக்கும். 40 வயசுக்கு அப்புறம் அது சொல்றத நாம கேக்கணும். நீங்க தானே சொல்லுவீங்க? உபதேசம் மத்தவங்களுக்கு தானே, உங்களுக்கு இல்லையா? ஸ்வீட் ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நாங்க எல்லாம் படிக்கும் போது ஹாஸ்டல் ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா, சக்கரை டப்பாவை எடுத்து கால் மாட்டுல வச்சுக்கிட்டு தூங்குவான். ரொம்ப நாளா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்கு என்னடா காரணம்னு அவங்க கிட்ட கேட்டோம். அதுக்கு அவன் சொன்னா, டாக்டர் சக்கரை பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் நான் கால் மாட்டுல வச்சுட்டு தூங்குறேன்னு சொன்னான்.
அத்தை அந்த ஸ்வீட்டை கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன். பத்து, நீதான் நிறைய ஸ்வீட் சாப்பிடணும். இந்த வீட்டு விட்டு போறல, அதுக்கு ஸ்பெஷல் ஸ்வீட். ரெண்டு சாகலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் சாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ரெண்டையுமே சாகடிக்க ட்ரை பண்ண. உன் விஷயத்துல நீ ஜெயிச்சிருந்தா நான் செத்து போயிருப்பேன், நீ ஜெயிலுக்கு போயிருப்ப. நல்ல வேலை அப்படி எதுவுமே நடக்காம கடவுள் காப்பாத்திட்டார். அதுக்காக இன்னொரு ஸ்வீட். யமன் கிட்ட இருந்து புருஷனை காப்பாத்தின சாவித்ரி மாதிரி உன்கிட்ட இருந்து நான் என் புருஷனை காப்பாத்திருக்கேன். அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக இந்த ஸ்வீட். சந்தியா, பத்மினிக்கு ஏகப்பட்ட ஸ்வீட் வைக்கிற பாத்து. பத்மினி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு அத்தை. இன்னைக்கு நான் அவளை விட்டு பிரிய போறேன். எனக்காக அவ என்னமோ பண்ணிருக்கா, அதுக்கெல்லாம் நான் பண்ண வேண்டாமா? பத்மினி நம்ம கூட எல்லாம் ரொம்ப நெருக்கமா பழகிட்டா, நம்மளை விட்டு பிரிஞ்சு போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சாப்பிடுமா? கதிர்வேலு, இவங்க எல்லாம் சாப்பிட்டோன்னு புறப்பட்டுருவாங்க. இவங்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு வச்சிரு. சரிங்கய்யா. இறங்கி வந்துட்டியா? இல்ல, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, போறதுக்காக இறங்கிட்டியான்னு கேட்டேன். எங்க பொண்ணு பத்மினிய நீங்க உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நன்றிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். எங்களுக்கு பொம்பளை புள்ள இல்லாத குறைய பத்மினி தான் தீர்த்து வச்சா. பத்மினியும் எங்க வீட்டு பொண்ணுதான். பத்மினிக்கு எந்த குறையும் இருக்காது. அவளுக்கு எல்லாம் சரியாகி மறுபடியும் எங்களை பார்க்க வருவா. அவ இங்க வரும்போது நீங்களும் அவ கூட வந்து ரெண்டு வாரம் இங்க தங்கிட்டு போனோம். கண்டிப்பா நாங்க வரோம். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இதெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும். இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்தது. அங்கிள், ராமேஸ்வரம் கடல்ல போய் குளிச்சா பண்ண பாவெல்லாம் போயிடுமா? மறக்காம பத்மினியை கூட்டிட்டு போங்க. கண்டிப்பாமா. ஊருக்கு போயாவது நல்லபடியா இரு பத்மினி. ஒரு மனுஷனுக்கு புகழ் பணம் சொத்து சம்பாதிக்கிறது இது எல்லாத்தையும் விட நிம்மதிதான் முக்கியம். நீயும் நிம்மதியாரு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருக்க விட. சந்தியா, நான் போயிட்டேன், இனிமே ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்காத. நான் ஃப்ளைட்ல எல்லாம் ஏற மாட்டேன், இங்கதான் இருப்பேன். மறுபடியும் வருவேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க, அதான் பெரிய மனசு இல்ல. பத்மினி, வாமா போல. நல்லா இருமா? நல்லா இரு. எதை நினைச்சும் கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. பத்மினி, கிளம்பலாமா? வரவங்க. Thank you.
விக்ரம், எல்லாரும் கிளம்பி போயாச்சு, நீ உள்ளவா விக்ரம். பத்மினி ஊருக்கு போய் இனிமே அவ வாழ்க்கைய பத்தி தான் யோசிப்பா. நீ சந்தியா கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. வா விக்ரம், கமான். கணவருக்காக கணவருக்காக பத்மினி, உன் பாஸ்போர்ட் எடுமா. பத்மினி, உன்னதான் கேக்குறேன், உன் பாஸ்போர்ட் எடு. பத்மினி, அப்பா கேக்குறது காதல வேலையா? உனக்கு மனசாட்சி தான் இல்லைன்னு நினைச்சேன், காதும் கேட்காம போயிடுச்சா? எங்கடி உன் பாஸ்போர்ட் கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் சொல்லு. என் பாஸ்போர்ட்டுக்கு இனிமே தேவை இருக்காதுன்னு ரெனிவல் பண்ணாம விட்டுட்டேன், அது எங்க போச்சுன்னு தெரியாது. உன் பாஸ்போர்ட் விஷயத்துல என்ன இவ்வளவு அலட்சியமா இருக்கா, எங்க வச்சிருக்கா சொல்லு. அதான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேனே. ஏண்டி அப்பாங்கிற மரியாதை உன் மனசுல இருக்கா? ஒழுங்கா பதில் சொல்லுடி. பொண்ணுங்கிற பாசம் உங்க மனசுல இருக்கா? எவ்வளவு சந்தியா சொல்றத நம்புறீங்களே தவிர உங்க பொண்ணு வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்களே. பொண்ணு பொண்ணு மாதிரியில வளர்ந்துருக்கணும், நீ பேய் மாதிரியில வளர்ந்துருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? என் வயித்துல பிறந்துட்டு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்கேடி. இவள்கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இவ்வளவு இவ்வளவு நாள் இங்க விட்டு வச்சதே தப்பு. உன் பாஸ்போர்ட் இங்கதான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கா எனக்கு தெரியும், எங்க வச்சிருக்கா சொல்லு. தெரியாதுப்பா. இங்க பாரு, பாஸ்போர்ட் தொலைஞ்ச மாதிரி நாடகமாடினா உன்னை இங்கே விட்டுட்டு போகும்னு நினைக்கிறியா? பாஸ்போர்ட் தொலைஞ்சாலும் 24 மணி நேரத்துல அதை என்னாலும் திரும்ப வாங்க முடியும். நான் தான் பேசுறேன், எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? அப்புறம் உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என் பொண்ணு பத்மினி இருக்காள்ல, அவள் பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் தொலைச்சிட்டா, அதனால இமீடியட்டா அவளுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் நீ தான் வாங்கி கொடுக்கணும். இந்த காரியத்தை உன்னால தான் செய்ய முடியும், அதனால தான் ஃபோன் பண்ணேன். நீ எப்படியாவது எனக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடு. பணத்தை பத்தி கவலை இல்லை, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த காரியம் முடிஞ்சாகணும். அப்படியா, உன்னாலே முடியாதுங்கிற போது இது வேற ஆறாலையும் செய்ய முடியாது. அதனால நீ பத்மினிக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் நான் சொன்னபடி ஏற்பாடு பண்ணிரு, அது வர்றப்ப வரட்டும். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் உன்னை நான் நேர்ல மீட் பண்றேன், ஓகே? என்னங்க என்னாச்சு? இப்ப லண்டன்ல பல இடங்கள பாம்பளாஸ்ட் ஆச்சுலம்மா, அதனால விசா கொடுக்கறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களாம். நம்ம பத்மினிக்கு எப்படியும் விசா கிடைக்க 1 மாசம் ஆகும். இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சதானே என் பாஸ்போர்ட்டை மறைச்சு வச்சுட்டேன். இந்த 1 மாசம் போதும் எனக்கு, சந்தியாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என்ன சிரிக்கிறா? பாஸ்போர்ட் தொலைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிடாத. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் பத்மினி, நீ பாஸ்போர்ட் தொலைச்சதால உன்னை இங்கேயே விட்டுட்டு நாங்க மட்டும் லண்டனுக்கு திரும்பி போவோன்னு கனவுல கூட நினைக்காத. நாங்க இங்கிருந்து போகும்போது உன்னையும் கையோட கூட்டிட்டு தான் போவோம். என்னங்க, எவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு இங்கிருந்து கூட்டிட்டு போறோமோ அது அவளுக்கு நல்லது நமக்கும் நல்லதுங்க. இங்க பாருமா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, சொந்த தாய்நாட விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு லண்டன்ல போய் இவளுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். எனக்கு 6 மாசத்துக்கு வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது இவளை கையோட கூட்டு போய் ஆகணும். அவ்வளவு நாளைக்கு நம்ம எங்கெங்க தங்கியிருப்போம்? ஏன், இவ ஏற்கனவே தங்கி இருந்தால அந்த வீட்டே வாடகைக்கு எடுத்துக்கோ. நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்றேன், நீ வந்து பத்னி எங்கேயும் வெளியே போகாம பாத்துக்க. பத்மினி, அப்பா வெளியே கிளம்பிட்டாரு, அம்மா கிட்ட எதையும் மறைக்காத பத்மினி. எனக்கு உண்மையிலேயே உன் மேல எந்த கோபமும் இல்லம்மா. என் பொண்ணு இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் நடந்துச்சு? ஐயோ, என்ன இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுமா? உன்னையும் அப்பாவையும் இங்க யார் கிளம்பி வர சொன்னது? அந்த சந்தியா தானே? அதெல்லாம் உண்மை இல்லம்மா. இல்ல, எனக்கு தெரியும், உங்களை இங்க வர சொன்னதே அந்த சந்தியா தான். சரி, அப்படியே இருந்தாலும் அதுல என்னடா தப்பு? எங்களை இங்க வர சொன்னதால அவ வாழ்க்கையை மட்டும் இல்ல உன் வாழ்க்கையை சேர்த்துதான் காப்பாத்தி இருக்கா, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீங்க எப்பவும் இப்படிதான், உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க.
சந்தியா பக்கம் நியாயம் இருக்கே? சந்தியா பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. நான் நீ பெத்த பொண்ணு, நீ என் பக்கம் தானே இருக்கணும். இப்போ நான் உன் பக்கம் பேசினா உனக்கு இன்னும் பாவம் சேருமேடா. சரி, நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். எப்படி வாழணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஃப்ரீயா விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். பத்மினிக்கு இந்த வீட்டை விட்டு போக விருப்பமே இல்ல சந்தியா. இந்த வீட்டை விட்டு போகும்போது அவ கண்ணெல்லாம் கலங்கிருந்துச்சு, நான் பார்த்தேன், நீ பார்க்கலையா? பத்மினி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் போயிருக்கா. இந்த மாதிரி சில ஆம்பளைங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மனைவியோட ஃபீலிங்ஸ் புரியாது, வெளியே இருக்கிற மத்த பொண்களோட ஃபீலிங்ஸ் தான் புரியும் போல இருக்கு. என்ன சந்தியா, ஒன்னும் பேசாம நிக்கிற? என்ன பேச சொல்றீங்க? பத்மினிய பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம கூட நல்லா பழகுனா, சந்தோஷமா இருந்தா, இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, போயிட்டா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். ஆனாலும் பத்மினிக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லை. இந்த வீட்டில் எல்லார் கூடவும் நெருங்கி பழகிட்டா, அதான் அவளால நம்மளை பிரிஞ்சு போக முடியல. இவரை விட்டு போக மனசில்ல, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி அவளுக்கு என்ன கவலை? இன்னும் இவருக்கு பத்மினி மேல இருக்கிற மோகம் குறையில போல இருக்கு. பாருங்க, உங்களுக்கு முன்னாடியே எனக்கு பல வருஷமா பத்மினிய தெரியும். அவ குணமை வரணும்னு எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? அவ இங்க இருக்கிறத விட அவ அப்பா அம்மா கூட லண்டன்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாங்க நல்லது. லண்டன்ல நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேன்சர் கியூர் பண்ணக்கூடிய நோய் தான். கொஞ்ச நாள்ல அவ குணமாய் நம்மள தேடி வருவா. நீங்க வருத்தப்படாதீங்க. நிச்சயமா அவளுக்கு சரியா போயிடுமா சந்தியா? நம்புவோம். மிச்சதெல்லாம் அவ தலையெழுத்து. கடவுள் அவ தலையில என்ன எழுதியிருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? நீ சொல்றதும் சரிதான். ஆமா, எதுக்கு இது? உங்களுக்கு தான். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா என்ன பண்றது? அதுக்குதான் கொண்டு வந்தேன். சந்தியா, இந்த பால்ல என்ன கலந்த? சக்கரை. வெறும் சக்கரை எனக்கு இனிக்காது. வேற என்ன வேணும்? அமுதம் இருக்குல்ல, அந்த அமுதத்தை கலந்து கொடு. அமுதமா? அப்படி ஒரு பொருள் நம்ம வீட்டுல இல்லையே. வீட்டுல இல்ல, ஆனா உன்கிட்ட இருக்கு. இல்ல, அதெல்லாம் என்கிட்ட இல்ல. சந்தியா, நீ இந்த பால குடிச்சிட்டு கொடு, அப்ப இந்த பால்ல அமுதம் கலந்திருக்கும். Thank you.
என்ன இந்த ஊரை விட்டு விரட்டணும்னு திட்டம் போட்டேன். எப்பவும் சீப்பா பிளான் பண்ணுவேன். இந்த தடவை என் அம்மா அப்பாவை லண்டன்ல இருந்து வரவழைச்சு பெரிய பட்ஜெட்ல பிளான் பண்ணிருக்கேன். இருந்தாலும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியல பாத்தியா. நான் இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கேன், எப்பவும் இங்கேயே தான் இருப்பேன். நான் இங்க இருக்கிற விஷயத்த உன்னை பார்த்து சொல்லு சந்தியா. இப்போ உன்னை பார்க்கதான் நான் கிளம்பி வரேன். என்னை பார்த்ததும் உனக்கு அதிர்ச்சியா இருக்கும், எனக்கு ஆனந்தமா இருக்கும். பத்மினி, நானும் வர. எங்க டாடி? நீ எங்க போறியோ அங்க நானும் வரேன். டாடி, நான் ஃப்ரெண்ட பாக்க போறேன். நீ உன் ஃப்ரெண்ட பாரு, நான் உன்னை பாத்துக்கறேன். டாடி, இப்ப நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. கரெக்ட். உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ ஒழுங்கா பயன்படுத்திருக்கணும். உன்னை இத்தனை நாள் இங்க தனியா தானே நாங்க விட்டு வச்சிருந்தோம். இப்ப மட்டும் இவ்வளவு கண்டிஷன் போடுறோம்னா அதுக்கு என்ன காரணம்? உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ ஒழுங்கா பயன்படுத்தல, லிமிட்ட மீறி ஓவரா போயிட்டா. அதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் தேவைப்படுது. டாடி, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் சொல்றேன் பத்மினி. சந்தியா உன்னை எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சா, அவளுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ யாரையாவது லவ் பண்ணி அவனை எங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருந்தா கூட நாங்க கோவப்பட்டிருக்க மாட்டோம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இங்க பாரு, அவ பண்ண தப்பு என்னன்னு அவளுக்கு தெரியும். இதெல்லாம் போய் எதுக்கு அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? பத்மினி, இப்ப எங்க போற? கண்டிப்பா சொல்ல சொல்றீங்களா? சொல்லணும்னு தானே கேக்குறேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். வெளியே போய் என் விருப்பத்துக்கு சுதந்திரமா வாழ போறேன். அடுத்தவ புருஷனை தட்டி பறிக்கிறதா உன் சுதந்திரமா? மம்மி, என்னடி சொடக்கு போட்டு பேசுறியா? என்னமா பண்றீங்க? குடும்பத்துக்கு செஞ்ச பாவம் எல்லாத்தையும் நான் அவங்க வீட்டுல சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை அடிக்கணுமா திட்டணுமா அல்லது கொல்லணுமாங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும். பத்மினி, சரி விடுமா. நீ எங்க போன? நீ எங்க போனோம்? நான் கொண்டாந்து விடுறேன். நான் எங்கே போல? அவளை நேர்ல பார்க்க முடியாது. என்ன போன் தான் இருக்கே, அதுல பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? கதிர்வேலா? ஆமாங்க, நான் கதிர்வேல் தான் பேசுறேன். நீங்க யாருங்க? பேச்சு நிறுத்திட்ட, பேசு பத்மினி. ஹலோ ஹலோ, நான் வந்ததை பார்த்து ஏன் ரிசீவரை வச்சுட்ட? அப்படின்னா பேசக்கூடாது யாருக்கிட்டயும் நீ பேசிருக்க, அப்படித்தானே? இந்த வீட்டுல எனக்கு ஒரு போன் பண்ண கூட உரிமை இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் நல்லது சொன்னா அது உனக்கு டார்ச்சரா இருக்கா? நீ யார் யாருக்கு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த சந்தியா உங்க ரெண்டு பேர் மனசையும் நல்லா மாத்திருக்கா. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு அவ மேல ஏன் குறை சொல்ற? அவ உன்னை பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல. இத என்ன நம்ப சொல்றீங்களா? என்ன பெத்த அம்மா அப்பா வராங்க, அதை என்கிட்ட சொல்லாம அவ மட்டும் தனியா கார் எடுத்துக்கிட்டு ஏன் ஏர்போர்ட்டுக்கு போனோம்? உங்க மேல அப்படி என்ன அவளுக்கு தனி பாசம்? என்ன பத்தி தப்பா சொல்றதுக்காகவே அவ ஏர்போர்ட்டுக்கு உங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்கா. பத்மினி, ஒருத்தர் பேசுறத வச்சே அது உண்மையா பொய்யான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். இனிமே நீ எங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு தெரியாம யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது. என்ன ஏன் இப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க?
என்ன மிருகமா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? மிருகம் மாதிரி ஈவி இறக்க இல்லாம நடந்திருக்கியே, அதனாலதான். சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதிஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா,
ராஜமணி, சுமங்கலி, நிதிஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, டிங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. Entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos. சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதிஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, டிங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதிஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, டிங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. Thank you.
includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos. Includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting. This channel includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting.